நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி நம்மை திருப்திப்படுத்தவும் செய்வார். அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை திருப்பி விடவும் செய்வார். பதில் என்னை திருப்திப்படுத்தும், பலன் என்னை திருப்பி விடும். ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். நாங்கள்லாம் கிராமத்தில் வயல்வெளியில் சுற்றி தெரிஞ்ச ஆளுக்க கம்மாக்கிற வயல்வெளி காடு சின்ன வயசில் ஃபுல்லாக தான் எனக்கு பழக்கம். கண்மாயிலிருந்து மடையில் வாய்க்காலில் ஒவ்வொரு வயல் நிலத்துக்கும் தண்ணி பாய்ச்சிறப்ப இந்த வாய்க்காலில் போகிற தண்ணி பக்கத்து நிலத்துக்கு தண்ணியை திருப்பி விடணும்னா சரியா தண்ணி ஓடி வர்ற அந்த நடு வாய்க்கால மண்ணை வெட்டி என்ன செய்வாங்க? திருப்பி போடுவாங்க. போடுவாங்க. ஓடி வர்ற தண்ணி அப்படி முட்டி திரும்பாது. அல்லது முட்டி தேங்கி நிற்காது. அந்த இடத்துல எந்த இடத்துல தண்ணியை திருப்பி விடணும்னு நினைக்கிறாங்களோ சரியா அந்த இடத்துல மண்ணலி போடுவாங்க. நாலு மம்பட்டி மண்ண போட்டோம்னா ஓடி வர்ற தண்ணி யோசிக்குது, எவ்வளவு வேகமான ஓடி வர்றேன், மண்ணெளி போட்டு என்ன பண்ணிட்டியே, நிறுத்திட்டியேன்னு சொல்லி தண்ணி சொல்லுது ஓடி வர்ற தண்ணி. ஆனா மம்பட்டிய கையில பிடிச்சிருக்கிற விவசாயி சொல்றான், உன்னை நான் நிறுத்தல, உன்னை நான் திருப்பி விடுறேன். இதுக்கு பேர் தான் நம்ம ஆசையில மண்ணெளி போடுறது. நான் விரும்பி கேட்டேன், இதை நிறைவேற்றுவான்னு பார்த்தா ரெண்டு மம்பட்டி மண்ணெளி போட்டாரு. உன் ஆசையில மண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. உலகத்துல உன் ஆசையில மண்ணு மண்ணு விளையாண்ட ஆண்டு சொல்றாரு, ஏன் உன் ஆசையில நானும் மண்ணெளி என்ன செய்யறேன் போடுறேன். எதுக்கு மண்ணெளி போட்டாரு என் ஆசையில? திருப்பி விட. என்னைய அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பாரு. உங்க ஆசையில மண்ணு விழுது அப்படின்னா, உங்க ஆசையில நீங்க விரும்பி ஒரு காரியத்தை கேட்டோம் அதுக்கு பதில கொடுக்காம நாலு மம்பட்டி மண்ணெளி போட்டு உங்க ஆசையில மண்ணெளி போடுறாருன்னா, அவர் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை மறுக்கல, தடை செய்யல, அவருடைய சித்தத்துக்கு நேராக உங்களை திருப்புகிறார். தேங்குற தண்ணியை திருப்ப முடியாது, ஓடி வர்ற தண்ணியை தான் திருப்ப முடியும். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் என்னை நேருக்கு உம் கரம் வைக்கின்றே. முன்னும் பின்னும் என்னை நேருக்கு உம் கரம் வைக்கின்றே. உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே. ஏசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. ஆமென். செக் வச்சது எதுக்கு? ராஜா திருப்பு திருப்புறதுக்கு. செக்கு வச்சுட்டாருன்னா சீக்கிரத்தில் எதிர்பாருங்க, ஒரு திருப்பம் வருகிறது. ஆமென். நான் என் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து என்னை திருப்திப்படுத்துவார்னு நினைச்சேன், ஆனால் அவர் தம்முடைய பலனை கொடுத்து என்னை திருப்பி விட்டதுக்காக அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த திருப்பி விடுற நேரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்முடைய ஆசையில மண்ணு விழும். ஆமென். எத்தனை இருக்கு அந்த ஏத்துக்கிற தைரியம் இருக்கா? ஆமென். ஆண்டவர் உங்க சித்தம் செய்யற மாதிரியான சூழல் வந்தா நான் எதை விரும்பி கேட்டாலும் மண்ணெளி போட்டுருங்க ஆண்டவர. எஸ் அப்பா. உங்க ஆசையில மண்ணு விழுந்துச்சா? நிறைய விழுந்துச்சு. நான் ஒண்ணுதான் விழுந்துருக்கு நினைச்சேன். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு சிலது இங்க சொல்லவும் முடியாது. 30 வயசுக்கு மேல என்னோட ஆசையில விழுந்த மண்ணெல்லாம் பட்டியல போட்டேன்னா,
அவ்வளோ காரியங்கள் மண்ணு விழுந்துச்சு. அன்னைக்கு விளங்கல. ஆனால் இன்னைக்கு தான் புரியுது, இந்த தண்ணிய எந்த வாய்க்காலில் பாயணுமோ அதுக்கு நேரம் அவர் என்ன செய்தார், திருட்டு விட்டார். சொல்லுங்க, விழலுக்கு இறைச்ச நீரை போல அப்படின்வாங்க. எதுக்கு இறைச்ச? விழலுக்கு இறைத்த நீர் போல. இது எங்கேயோ பாஞ்சு விரயமா இருக்க வேண்டிய வாழ்க்கை, ஆனா இன்னைக்கு இந்த வயல்ல பாஞ்சு உங்களை எல்லாம் விளைய வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சோ நல்லா கவனிங்க, ஏன் நீ ஓடி வர்ற தண்ணியில மண்ணெல்லி போடுறீங்க ஆண்டவரே? நீ விரயமாக கூடாதுங்கிறதுக்காக. உன் வாழ்க்கை விரயமாக கூடாது. ஹல்லேலூயா. நாலு பேரை விளைய வைக்கிற ஆற்றலை உடைய ஒரு தண்ணீர் விரயமாகிறத எந்த விவசாயியாவது விரும்புவானா? ஹல்லேலூயா. சரியா எங்கெல்லாம் மண்ணெல்லி போட முடியுமோ அங்கெல்லாம் மண்ணெல்லி போட்டு 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 எந்த வயலுக்கு பாயணுமோ அந்த வயலுக்கு நேராக ஓடி வருகிற தண்ணியை திருப்புகிறவன். எஸ். என்னை திருப்திப்படுத்தாம என் ஆசையில மண்ணெல்லி போட்டு என்னை உங்களுடைய சித்தத்துக்கு நேராக திருப்பி விட்ட தருணங்களுக்காக ஸ்தோத்ராண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு ரெண்டு விதமான சாட்சி உண்டு. ஒரு சாட்சி, நான் வாய் விட்டு கேட்டதை, நான் விரும்பி கேட்டதை தேவன் எனக்கு அருளி செய்து என்னை திருப்திப்படுத்தினார் என்பது ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி, வாய் விட்டு கேட்டோம் அதை எனக்கு அருளி செய்யாம அதுல மண்ணெல்லி போட்டு அவருடைய சித்தத்துக்கு நேராக என்னை தேவன் திருப்பினார் என்பதும் இன்னொரு சாட்சி. இந்த ரெண்டு சாட்சி நம்ம வாழ்க்கையில உண்டு. ஆமென். இந்த பக்குவத்துக்கு வந்தாச்சுன்னா என்ன இப்படி எல்லாம் நடக்குது? நான் உங்களைத்தானே ஆராதிக்கிறேன், நான் உங்களைத்தானே துதிக்கிறேன், உங்க பின்னாடி தானே நான் வர்றேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த நெருக்கடி? எனக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஒரு பக்கம் எங்களுடைய பெரிய இன்னைக்கு தெரியுது, அன்னைக்கு அந்த ஆசையெல்லாம் வாழ்க்கையில பொக்கிஷமா இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே குப்பை, அற்புதமான ஆசைகள்.